அனைவருக்கும் வணக்கம். நம்மள நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும், கழிவாயில் என்ன பண்ணுவாங்கன்னு. அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல கழிவாயில் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். நாம் பயன்படுத்துகிற வாகனத்துக்கு சில குறிப்பிட்ட கிலோமீட்டரில் ஆயில் சர்வீஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நம்ம வண்டியில் ஓடிக்கிட்டு இருந்த பழைய ஆயிலை மாற்றிட்டு புதிய ஆயிலை ஊற்றுவாங்க. அப்படி வர்ற ஆயிலை தான் நாம் கழிவாயில்னு சொல்கிறோம். அப்படி வர்ற ஆயிலை ஒர்க் ஷாப் நண்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேரலில் இல்லை ஒரு கேன்லேயோ சேமித்து வைப்பாங்க. பின்னர் அவங்கக்கிட்ட இருந்து கழிவாயில் வியாபாரிகள் வந்து மொத்தமாக வாங்கிட்டு போவாங்க. அவங்ககிட்ட இருந்து ரெண்டு வழிகளில் இந்த கழிவாயில் திரும்பவும் நமக்கே பயன்படுது. அதில் ஒரு சில விஷயங்கள் என்ன என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, வாட்டர் சர்வீஸ் செய்த பின்னாடி நமது வாகனத்துக்கு கிரீஸ் லூப்ரிகன் பண்ணுவாங்கள்ல, அந்த பயன்படுத்துகிற கிரீஸு இந்த கழிவாயில் மூலமாக தான் தயாராகுது. அடுத்தது, ஜென்ரல் லூப்ரிகேஷன் பர்பஸுக்காக இந்த ஆயிலை ரீசைக்கிள் பண்ணி எந்த ஒரு கிரேடும் கொடுக்காமல், எந்த ஒரு கம்பெனி பேரும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேனில் பேக் பண்ணி விற்பனைக்கு கொடுப்பாங்க. விலையும் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு, கம்பெனி ஆயில் ஒரு லிட்டர் 250 ரூபானா, இந்த மாதிரி உற்பத்தி ஆகி வர்ற ஆயில் ஒரு லிட்டர் 100 ரூபாலேருந்து 120 ரூபா வரைக்கும் விற்பனை பண்ணுவாங்க. நாம் என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி ஆயிலை விலை கம்மியாக கிடைக்குதுன்னு வாங்கி நம்ம வண்டியோட இன்ஜினுக்கு ஊற்றுவோம். இனிமேல் அப்படி இந்த தவறை செய்யாதீங்க. இந்த மாதிரியான ஆயிலை வாங்கி ஊற்றுனா என்ஜின் சீஸ் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு கிரில் கேட்டுக்கோ அல்லது சட்டருக்கோ ஆயில் லூப்ரிகன்ட் தேவைப்படும். அப்போ இந்த மாதிரியான ஜென்ரல் லூப்ரிகேஷன் ஆயிலை வாங்கி பயன்படுத்தலாம். ஏன்னா ரெகுலராக வர்ற கம்பெனிகளோட ஆயிலை வாங்கி பயன்படுத்தினா ஒரு லிட்டர் 300 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிரேடே இல்லாத ஆயிலை வாங்கி தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் ஒருபோதும் நம்ம பயன்படுத்துகிற வாகனத்தோட இன்ஜின்களுக்கு இந்த மாதிரி ஆயிலை ஊற்றிடாதீங்க. கிரேடு உள்ள கம்பெனி ஆயிலை மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே ஆயில் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆயிலின் வகைகள் மற்றும் கிரேடு பற்றி முழு விவரமும் அதில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து நல்லா விவரமாக தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமா இந்த கழிவாயிலை வேறு எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா, வீடு கட்டும்போது சென்ட்ரிங் போடுறப்ப, பில்லர் போடுறப்ப, இரும்பு பிளேட் அல்லது மரப்பலகையை யூஸ் பண்ணி காங்கிரீட் கலவையை கொட்டுவாங்கள்ல, அப்போ அதுக்கு முன்னாடி இந்த இரும்பு பிளேட்டில் பலகையிலையோ இந்த ஆயிலை தடவித்தான் கலவையை உள்ளே கொட்டுவாங்க. எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் இந்த சிமெண்ட் கலவை அந்த பிளேட்டில் ஒட்டாமல் இருக்கும். சென்ட்ரிங் செட்டான பிறகு இரும்பு பிளேட்டை ரிமூவ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அடுத்தது, மர அருவை மில்லில் கியர் செயின்களுக்கு பயன்படுத்துவாங்க. அப்புறம் கரும்பு ஆலையில் ஓடுற என்ஜினில் ஃபிட்டாக இருக்கிற செயின்களுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன குடிசை தொழிலில் தேவைப்படுற இடத்துல இந்த கழிவாயிலை வாங்கி பயன்படுத்துவாங்க. இப்படி பல்வேறு இடங்களுக்கு வேஸ்ட் ஆயில் பயன்படுது என்பதை தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி மெக்கானிக்கல் சம்மந்தமாக ஃபுல்லாகவே வீடியோக்கள் நிறையா வருது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.